மெயின் ரோடு போங்க. ஒரு பைக் இருக்குதுன்னா நம்ம இப்போ ரோட்டில் மட்டும் தான் ஓட்ட முடியுது, அதே தண்ணியில் ஓட்ட முடியாது அப்படிங்கிறதுக்கோசரம் நான் தண்ணியில் ஓட்ட மாதிரி டிசைன் பண்ணேன். எதுனா என்கிட்ட இருக்கக்கூடிய பொருளையும் அந்த டியூப்லாம் வச்சு டியூபியை கட்டி அதுமாரி தண்ணியிலையும் போய் தரையிலையும் போய்க்கிற மாதிரி அதை டிசைன் பண்ணுவோம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் ஸ்டாக்ஸ் பற்றி நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம். புதுசாக நம்ம சேனலில் லைவ் ஸ்டாக்ஸை தவிர்த்து அது ஒரு 50% பண்ண 50% வந்து கமர்ஷியலாக விண்டேஜ் கார்ஸ், அதுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய இன்வென்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டிலே, அவங்க எல்லாத்தையும் வந்து இன்டர்வியூ பண்ணி நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை பண்ணலாம் அப்படிங்கிறக்காக தான் இன்னைக்கு நம்ம கூட வந்து மேட்டூரை சேர்ந்த தட்சிணாமூர்த்தி அவர்கள் வந்து இருக்காங்க. இவர் புதுசாக நிறைய பைக்ஸ் வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காரு, தண்ணிலேயே ஓடுற மாதிரி அண்ட் தரையிலேயே ஓட்டிக்கலாம் அந்த மாதிரி பைக்ஸ், அதுக்கப்புறம் நிறைய கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். வணக்கம் ப்ரோ. நீங்க முதல் முதல்ல எப்படி உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்துச்சு, இந்த ஃபீல்டுக்குள்ள நம்ம வந்து இத்தனை பைக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற எப்படி இந்த ஆர்வம் வந்துச்சு? இது பார்த்தீங்கன்னா எனக்கு டெஸ்ட்லாம் பார்த்துட்டு தான் இந்த மாதிரி நிறைய மாடலேஸ் நாமளும் கண்டுபிடிக்கணும் மஸ்க் அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு தான் நாமளும் ஏன் இந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றதுக்கோசரம் தான் இந்த மாதிரி நிறைய மாடல்லாம் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். எந்த வருஷம் ஆரம்பிச்சிங்க இந்த வேலையை? இதை பார்த்தீங்கன்னா நான் 10th படிக்கும் போதே ஆரம்பிச்சிட்டேன். அப்பவே அந்த ஆர்வம் வந்து அப்புறம் தான் ஆர்வம் வந்துச்சு. நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வேற இருந்தாங்களா தனியா தான் பண்ணீங்க? இல்ல தனியா தான் பண்ணீங்க. தனியா தான். இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் தண்ணியில வர மாதிரி பைக்கு தண்ணியிலயும் ஓட்டிக்கலாம், அந்த பைக் பாத்தீங்கன்னா தரையிலயும் ஓட்டிக்கலாம். ஓகே. அப்புறம் சாக்கடிக்காகிற மின்சாரம் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன். இப்போ வீட்டுக்கு வர கரண்ட் பார்த்தீங்கன்னா நீங்க கையிலேயே பிடிச்சிங்கனாலும் சாக்கடிக்காகிற மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருக்கேன். ஓ, கையில பிடிச்சா அடிக்காதா? கையிலேயே நீங்க பிடிச்சிங்கனாலும் சாக்கடிக்காது. ஆனால் மிக்சி கிரைண்டர் எது வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி இப்போ கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். என்ன அப்படி என்ன யூஸ் பண்ணிருக்கீங்க? அதை பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாம் வச்சு உள்ளார ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அந்த பொட்டியில. இப்போ வீட்டுக்கு வர கரண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சைடு அவுட்டர்ல நீங்க தொட்டீங்கன்னா சாக்கடிக்கும். ஓகே. நான் கண்டுபிடிச்ச இன்வென்ஷனுக்கு அடுத்த அந்த சைடு ஆப்போசிட் சைடு நீங்க தொட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா சாக்கடிக்காது. ஆனால் மிக்சி கிரைண்டர் எது வேணாலும் நீங்க ஓட்டிக்கலாம், ஓட்டிக்க சாதனத்தை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். நமக்கு வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகாது, சாக்கடிக்காது. ஓ நைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பைட் கல்லில் ஓடுற மாதிரி பைக். அந்த பைக் பார்த்தீங்கன்னா நான் பெட்ரோல் இல்லாமல் மாற்றி பொருளாக அந்த கால்சியம் கார்பைட் கல்லை பயன்படுத்தி அந்த பைக்கை ஓட்டிக்க முடியும். அந்த இது கண்டுபிடிச்சிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி மேலே நடக்கிறது. இப்போ நீங்கள் ஆற்ற கடந்து போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பரசில் போட்டு அந்த மாதிரி இருந்தால் தான் ஆற்ற கடந்து போக முடியும். அதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா தண்ணி மழையை நம்ம நடந்து போகிற மாதிரி ஒரு இது டிசைன் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் அந்த செப்பலை மாட்டிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணியில் எப்படி தரையில் நடக்கிறீங்களோ அந்த மாதிரி தண்ணி மழையை உங்களால் நடந்து போக முடியும். அப்படிங்களா? அது பண்ணலாங்களா? ம், பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆற்றுக்கு போயிட்டுருக்கோம். ஆற்றுக்கு போயிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். அதில் ஆற்றுக்கு போனதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தி வந்து நமக்கு ஓட்டி காட்டுறாரு. ரெண்டுமே, ஒன்று வந்து நம்ம ஆற்றை கிராஸ் பண்ணுறதுக்காக போகிறது, இன்னொன்று வந்து இந்த வண்டி. இது வந்து தண்ணிலையும் ஓட்டலாம் தரையிலையும் ஓட்டலாம் அந்த மாதிரி ஒரு வந்து ஒரு வண்டி கண்டுபிடிச்சிருக்காரு. அதை வந்து இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி வந்து இந்த பைக்கை நமக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்ட போகிறாரு. இன்னும் வந்து இது தண்ணிக்குள்ளே இறங்கினா இப்போ சப்மர்ஜ் ஆகிரும், முழுங்கிரும். இதுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஒரு சைடில் வந்து மூழ்காமல் இருக்கிறக்கு அந்த பேட் எல்லாமே இப்போ போட போகிறாரு. அதை போட்டு இந்த வீடியோவை அவர் எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அப்படியே லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து கரெக்டாக கர்நாடகா பார்டர் பக்கமாக இருக்கும். அரௌண்ட் உங்கிறது ஒரு 6 kilometers போனீங்கன்னா கர்நாடகா பார்டர் வருது. அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு வேற லெவல் லொக்கேஷன். தட்சிணாமூர்த்தி உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா அவரோட வயசுக்கு ரொம்பவே கடுமையாக உழைக்கிறாரு. ஒவ்வொரு டைமும் அவரோட வீட்டிலிருந்து அந்த ஆற்றுக்கு சோதனை ஓட்டத்துக்காக 3 kilometers அவர் வந்து தனியாக இத்தனை எக்யூப்மெண்ட்ஸும் வெயிட் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து அவர் செட் பண்ணி அவர் ட்ரை பண்ணிட்டு மறுபடியும் போனோம். சில நேரங்களில் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, பட் எல்லா டைமும் அவருக்கு இருக்காது. அவருக்கு ஒரு நாள் இப்போ டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அவரை தான் தனியாக எடுத்துகிட்டு வந்து இந்த அளவுக்கு அவர் கடுமையாக உழைச்சிட்ருக்காரு. இப்போ இந்த பைக்கை ஆற்றுல ஓட்டுறதுக்காக அவர் வந்து உள்ளே கொண்டு வந்து வச்சு ஃபுல்லாக செட் பண்ணிகிட்ருக்காரு. ரைட் சைடு 2 tubes, லெஃப்ட் சைடு 2 tubes ஃபுல்லாக வச்சு செட் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் ஸ்க்ரூ பண்ணதுக்கப்புறம் முன்னாடி அந்த தண்ணியை கிழிக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு லிவர் மாதிரி வச்சு அதே கரெக்டாக லெவலாக இருக்குது அப்படின்னு அதையும் பார்க்குறாரு. இந்த பைக்கு ஃபிட் பண்ணுறக்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20 minutes மேலே ஆகுது. இப்போ எல்லாத்தையுமே அவர் ஃபிட் பண்ணிட்டாரு. ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ நமக்காக இந்த பைக்கை ஒரு ஆற்றுல ஓட்டி காட்ட போகிறாரு.
பிரதர், இப்போ நீங்கள் இது வரைக்கும் என்னென்னலாம் வந்து நெக்ஸ்ட் பண்ணலான் இருக்கீங்க, அடுத்த ஸ்டெப்பில் இந்த மாதிரி இன்வெட் பண்ணலான்ட்டு இருக்கீங்க? இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் பைக் ஆட்டோமேட்டிக்காக ஓடுற மாதிரி கண்டுபிடிக்கிறேன் இருக்குதான். ஓகே, அது பார்த்தீங்கன்னா இப்போ பெட்ரோல் பார்த்தீங்கன்னா இப்போ 100 ரூபா இப்போ பெட்ரோல் ரேட் ஏறிடுச்சு. அதே ஒவ்வொரு ஆளும் ஒரு மக்களும் பார்த்தீங்கன்னா 100 ரூபா கொடுத்து அந்த மாதிரி காசு அமௌண்ட் பெட்ரோல் வாங்கி பைக் பயன்படுத்த முடியாது. இதே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியில் கூட வந்துருச்சு, கரண்ட் போய் உற்பத்தி சார்ஜர் போட்டு போகிற மாதிரி. ஆனால் இப்போ நான் கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா கரண்ட் எதுவுமே சார்ஜர் பார்த்தீங்கன்னா அதே தானாக கரண்ட்டை உற்பத்தி பண்ணி அந்த பைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ வேணாலும் தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு சார்ஜர் பண்ணுன்ற அவசியம் இல்லை, பெட்ரோல் போடணுன்ற அவசியம் இல்லை, அதே கரண்ட்டை தானாக உற்பத்தி பண்ணிக்கணும். அதே மாதிரி பைக்கை நான் வடிவமைக்கலாம் இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மலைவாழ் மக்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இதே மாடலில் இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர், அவங்க இங்கேருந்து நான் கூட ஒரு இதுக்கு போயிருந்தேன், அவங்க பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கிடையாது அந்த மாதிரி கரண்ட் இல்லை, நாங்கள் மலை அங்கே மலையில் இருக்கிறவங்க எங்களுக்கு கரண்ட் உற்பத்தி அந்த மாதிரி எதுவுமே இல்லை, இப்போ சோலாரில் தான் யூஸ் பண்ணணும், அதுவும் நைட் டைம்லாம் எங்களால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரேட்டர் இருக்குதுன்னா ஒரு ஜென்ரேட்டர் ஓடியமிக்கலான்னு இருக்கேன், இந்த பைக்கும் ஜென்ரேட்டரும் ஓடியமிக்கலான்னு இருக்கேன். அந்த ஜென்ரேட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து நம்ம கரண்ட் இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போதாலும் ஜென்ரேட்டர் வடிவமைச்சு நம்ம அங்கே மலை வாழும் மக்கள்லாம் அந்த மலையில் வச்சிட்டாங்கன்னா ஓகே, இப்போ எந்தெந்த மாதிரி கரண்ட் எடுக்கலாம்னா இப்போ டர்பைன் மூலியமா கரண்ட் எடுக்கலாம், அப்புறம் விண்டு மில்லு, அப்புறம் நிலக்கரிக்கு இல்லைன்னா அது மூலியமா நம்ம கரண்ட் எடுக்க முடியும். ஓகே, ஆனால் இப்போ நான் சொல்கிற ஜென்ரேட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி அந்த ஜென்ரேட்டர் வடிவமைச்சு வச்சிட்டாங்கன்னா அதே தானாக கரண்டை உற்பத்தி பண்ணிக்கும். ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி சொல்கிற உற்பத்தி பண்ணிக்கிற மாதிரி. இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு மோட்டர் சைக்கிள்னா அதுக்கு வந்து கம்மியான ஒரு இது நம்ம செட் பண்ணாலே ஓகே உள்ள டிவைஸ், பட் ஒரு ஜென்ரேட்டர் பண்ணும்போது அதுக்கான என்னென்ன ஸ்டெப்ஸ் என்னென்ன யோசிச்சு வச்சுருக்கீங்க உள்ள? அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் அந்த மாதிரி ஐ இதெல்லாம் செலவாகணும். அதுக்கு எப்படி 3 லட்சம் அந்த மாதிரி 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் வந்துடணும் அப்படி. ஓகே, அது பண்ணோம்னா மலைவாழ் மக்களுக்கெல்லாம் மலைவாழ் மக்களுக்குலாம் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கரண்ட் ஜென்ரேட்டர் மாதிரி உற்பத்தி பண்ணிக்கிற மாதிரி. அந்த ஜென்ரேட்டர் வந்து லைக் மூவ் பண்ணிக்கலாம், போர்ட்டபுளா மூவ் பண்ணிட்டு போலாமா இல்ல ஒரே இடத்துல வைக்கணும்? இல்ல ஒரே இடத்துல, நம்ம எங்க வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணி இப்ப ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா மலையில ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா கரண்டை தானா உற்பத்தி பண்ணி இப்ப மக்களுக்கு எல்லாம் கொடுக்கற மாதிரினா அதே கரண்ட் உற்பத்தி பண்ணிக்கலாம். ஐயோ, வீட்டில் வந்து தட்சிணாமூர்த்தி எந்த அளவுக்கு அவரோட ஈடுபாட்டை காட்டுவார் இந்த மாதிரி கண்டுபிடிக்கும்? அவன் சின்ன வயசுல இருந்து நிறைய இது மேலே ஆர்வம், சின்ன சின்ன பொம்மைங்கள்லாம் ஓட்டுவா அப்படி தண்ணியில் காத்தடிச்சு சிறஞ்செல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கான். அது மாதிரி நிறைய காக்கும்போது நம்ம ஏடா ஏடாப்பா தம்பி இதை பண்ணிக்கிறதா நம்ம எப்பரா கஞ்சி பிடிக்கிறோம் அப்படின்லாம் சொல்லுவான். இல்லை தாத்தா உனக்கு என்ன தெரியும், நான் நிறைய கண்டுபிடிக்கிறேன் தாத்தா அப்படின்னா அது மாதிரி சொல்லியிருக்கும் போது சன்னங்கள்லாம் நிறைய பார்ப்பாங்க கேட்குவாங்க, இது எங்கள் பேரன் நல்லா பண்ணுவோம் அப்படி அப்படின்னு நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். இருந்தாலும் பொருளாதார குறைவு காரணத்தினால இதை பண்ணி நம்ம உனக்கு காசு கட்டுறதுக்கு காசு இல்லை, நிறைய பள்ளிக்கு போகும்போது காசு இல்லை, நீங்க அதெல்லாம் வருத்தப்படாதீங்க. ஜிடி நாயுடு அப்படிதான் இருந்தாரு, டெஸ்ட்ல அப்படிதான் இருந்தா வந்துருவாங்க பள்ளிக்கூடத்திலேயே. வாத்தியர் ஒண்ணு அப்துல் கலாம் தான் கூப்பிடு அப்படி. இது வரைக்கும் நீங்க பண்ணது எல்லாமே உங்களோட கை காசு போட்டு பண்ணது எல்லாமே? ஆமா, கை காசு எங்க கை காசு தான். யாராலும் எந்த உதவியும் யாருக்கிட்டையும் வாங்கவும் இல்லை, எதுவும் கிடையாது. சந்தைங்க இதுங்கள் இருக்குதுல்ல, நோம்பிக்கு போனா அதை கொண்டாந்து ரெண்டை பிரிச்சு ரெண்டை இணைச்சு முன்னாலையும் ஓடும் பின்னாலையும் ஓடும், சிரிஞ்சு காத்தடிச்சு ஓடுது, தண்ணியில் அடிச்சு ஓட்டு ஓட்டுவோம். வாத்தியருவமால நம்ம பெருமைப்படுவோம். இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ விஷயம் கண்டுபிடிச்சிருக்கீங்க, உங்களோட ஊரில் உங்களோட மக்கள் மத்தியில் உங்களுக்கான அங்கீகாரம் எந்த அளவுக்கு இருக்கு? ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அவங்களை பார்த்துருக்க கூட மாட்டேன். அவங்க பார்த்தீங்கன்னா போனாங்கன்னா நம்ம போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா நீ தண்ணியில் வர மாதிரி பைக்கு செஞ்சல தம்பி, நிறைய இன்வென்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்க அப்படின்னு பார்த்தடத்தெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தோணுமான நம்ம நிறைய கண்டுபிடிக்கணும். அவங்களாம் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிறைய இன்வென்ஸ் எல்லாம் நிறைய கண்டுபிடிச்சி கொடுக்கணும், பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்டில் மக்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இதெல்லாம் நிறையா கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு தோணணும். நான் மேட்ரு போயிருந்தேன் ஒரு வேலையாக, அப்போ அவர் பார்த்தாரு, பார்த்துட்டே இருந்தார். ஏன்னா அப்படி பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற இடத்துக்கு, தம்பி ஒன்று எங்கேயும் பார்த்துருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் வர மாதிரி அந்த பைக் அந்த இதே பார்த்துருந்தேன் தம்பி, வீடியோலாம் நிறைய இன்வென்ட்ஸ்லாம் நீ கண்டுபிடிச்சிருப்பியாட்டேங்குது, கண்டுபிடிச்சிருந்தேன் நான் பார்த்தேன், உனக்கு எதுவும் உதவி வேணால் சொல்கிறேன் நான் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு நான் சொன்னாங்க. அவங்க சொன்னதான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து வந்துக்கிறாங்க இந்த வீடியோ எடுக்கிறதுக்கோசரமே, அங்கேருந்து பெங்களூர்லேருந்து வந்துக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பரவாயில்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிக்கலாம்னு ஆசைப்பட்றேன். இப்போ நான் டிப்ளமோ தான் முடிச்சுக்கிறேன், இன்ஜினியரிங் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் அந்தளவுக்கு வீட்டில் படிக்கிற அளவுக்கு எந்த இது இல்லை. இதுக்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா நான் நிறைய மாடல் 7 மாடல் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், அதுக்கே பார்த்தீங்கன்னா 4 லட்சம் ரூபா அந்தளவுக்கு செலவாயிருச்சு. அடுத்தது படிக்க வைக்க சொன்னால் படிக்க வைக்க மாட்டேங்கிறேன், வீட்டில் அந்தளவுக்கு வசதி இல்லை. இது கவர்மெண்ட்டோ யாராச்சும் எனக்கு அடுத்த கோர்ஸ் படிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப உதவியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வந்து இந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்காரு, ஒரு டேலண்ட் ஒரு 5-6 கண்டுபிடிக்கு மேலே கண்டுபிடிச்சிருக்காரு, இவர் வந்து மேலே படிக்கணும்னு ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ அப்படி இருக்கல எத்தனையோ ட்ரஸ்ட் இருக்குது அண்ட் கவர்மெண்ட் இருக்கு. ஸோ கவர்மெண்ட் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணிங்க, இவரோட லைஃப் என்ஹான்ஸ் ஆகும், நம்ம நாட்டுக்கு வந்து புதிய கண்டுபிடிப்புகள் நிறைய வரும். ஸோ அதனால் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து நான் ஒரு தாழ்மையான என்னோட வேண்டுகோளை வச்சுக்கிறேன். நன்றி. டக்கு டக்குன்னு எழுதுங்க.
ஃப்ரெண்ட்ஸ், தட்சிணாமூர்த்தியோட கூகுள் பே நம்பர் அவரோட பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்து உங்கள் ஃபண்டை சென்ட் பண்ணிங்கன்னா அவரோட கெரியருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்னும் நிறைய விஷயம் அவர் கண்டுபிடிக்கிறதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலுக்கு வந்தால் இதோட குவாலிட்டியான கண்டென்ட் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலோட ஃபியூச்சர் வீடியோ எதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.